வெல்கம் டு கீதா சோம் குக்கிங் நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பி கான் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டில் அதிகமாக கிடைக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ இதுக்கு நான் ஒரு கானை வந்து உரிச்சி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி வச்சு கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இது பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிடிச்சு தண்ணி கம்மியாகவே வைங்க நிறைய தண்ணி வச்சிடாதீங்க இப்போ இதை வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு ஆற வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லாட்டி ஈரமாகவே இருக்கும் உங்களுக்கு சும்மா கொஞ்சம் நேரம் அந்த பிளேட்டில் போட்டு வச்சிட்டிங்கனாலே போதும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம அதுலேயும் வேக போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க உப்பெல்லாம் இப்போ இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இது நம்மளோட கான் வந்து சூப்பர் கிறிஸ்பியாக கிடைக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான் ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க அப்புறம் பத்தலைனா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த கானோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த நம்ம போட்டிருக்க ஃப்ளவர் எல்லாமே இப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் இது அதிகமாக சேர்க்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ நம்ம கடாய் சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாகும் போது பொறிச்சா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம கான் எல்லாம் போட்டுடலாம் கான் போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போடுங்க ஏன்னா அது வெடிக்க ஆரம்பிக்குது வெடிக்கும் போது நம்ம மேலே எல்லாம் எவ்வளோ தூரம் இருந்தாலும் நம்ம மேலே வருது அதனால் கான் போடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தூரம் இருந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஜெல்லி கரண்டியெல்லாம் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணும் போது நீங்கள் எல்லாமே சீக்கிரத்துலேயே எடுத்துடலாம் இப்போ நம்ம பேட்ச் பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த கான் எல்லாத்தையும் ஒரே முறையாக போட்டாக்கா கான் வந்து கிறிஸ்பி கொடுக்காது அந்த அளவுக்கு நம்ம இது மாதிரி ரெண்டு பேட்சாக போட்டு எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை இப்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் அந்த கருவேப்பிலை கொத்த சேர்க்குறேன் ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க அந்த சுட்லையும் நல்லா கருவேப்பிலை புரிஞ்சிடும் இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க உப்புலாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை அரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகப்பொடி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் சாட் மசாலா உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த நம்ம கானில் சேர்த்துக்கலாம் இந்த போட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம் உப்பு காரம்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் உப்பு சேர்க்குறோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கடைசியாக கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம் கலந்தாதான் வந்து அதோடய காரம் உப்பு எல்லாம் எல்லா இடத்துலையும் பரவி நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை லெமனுக்கு கம்மியாகவே நான் புழிஞ்சிருக்கேன் நான் இதில் ஏன்னா வந்து நான் சாட் மசாலா யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து கம்மியாக தான் தேவைப்படும் நீங்கள் ஒரு வேளை சாட் மசாலா யூஸ் பண்ணலனாக்கா ஒரு லெமன் கூட நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க அது நல்லா ஒரு புளிப்பு செவை அதிகமாக கொடுக்கும் அப்போ வந்து உங்களோட கான் வந்து ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும் நம்ம இந்த கொட்டைகள்லாம் எடுத்துகிட்டு வெறும் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் ஜூஸ் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா எல்லா இடத்துலையுமே வந்து உப்பு காரம் எல்லாம் சூப்பராக ஈவனாக பரவி இருக்கும் நம்மளோட சூப்பரான ஃப்ரைடு கான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த கருவேப்பிலையை நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க இப்போ இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி மேலே கூட தூவி போட்டு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி சும்மா ப்ளைனாக தான் வச்சுருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ